ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு கிருபாஸ் வ்ளாக். ஒரு ஃபேமிலி ட்ரிப் ஒன்று கிளம்பியாச்சு. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிது. அண்டு கரெக்டாக இப்போ வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்பி மகாபலிபுரம் தாண்டி டுவோர்ட்ஸ் செங்கல்பட்டு ரூட்டில் வந்துட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரன் கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். அண்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்றத கன்னியாகுமரி போயிட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வயலில் ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு நிறுத்தணும். அந்த இடத்துல ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதை காட்டலாம் தான் இப்போ வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வாட்டர் மிலான் தோட்டம் ஒன்று இருக்குது. ஸோ சாம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இருக்குல்ல இங்கே, இது ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் மிலான். ஆக்சுவலி வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபென்சிங் மாதிரி வேறு இருக்குது, நம்ம அதை தாண்டி போட்டு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. யாரா இருந்தாங்கன்னா கேட்டு பார்க்கலாம், பட் ஆனால் செமையாக இருக்குது. ஃபோர் டேஸ் பிளான் இது. ஸோ நான், காயு அண்டு சகானா, ஸோ நாங்கள் தான் வந்துட்டு கிளம்பியிருக்கோம். அண்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இங்கேருந்து வந்து நம்ம திருச்செந்தூர் போகிறோம். ஸோ அங்கே போய் முருகனை பார்த்துட்டு நாளைக்கு கன்னியாகுமரி போகிறோம். ஸோ டோட்டல் டேஸ் வந்து 4 days, பட் ரெண்டு நாளைக்கான பிளான் தான் இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன். மீதி ரெண்டு நாள் கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து டிசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போது கரெக்டாக சென்னையிலேருந்து கிளம்பி 99 kilometers கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து 99 kilometer காஃபி ஷாப்பில் வந்துட்டு இப்போ தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இப்போ அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி அண்ட் திருச்செந்தூர். ஸோ இதுதான் வந்துட்டு ரூட்டு. ஸோ அப்படியே நான் அந்த வேலை உங்ககிட்ட பேசுகிறேன், கீப் வாட்சிங் கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் டோல் பிளாஸாவில் இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து பேடிஎம்மோட ஃபாஸ்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து March 15th பேடிஎம் வந்து ஃபாஸ்டாக் சர்வீசஸ் வந்து கிடையாது இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறமா எங்கேயுமே பெருசாக டூர் போகிறதால நான் அப்டேட் பண்ணவே இல்லை. கரெக்டாக வந்துட்டு காலையில் நம்ம ஈஸியார் டோலில் வந்துட்டு தான் நோட்டீஸ் பண்ணேன், என்கிட்ட ஃபாஸ்டாக் இல்லை. சரி, அங்கே பே பண்ணி டோல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாக இது தான். ஸோ நான் செங்கல்பட்டு வழியாக வரல, திருக்கழுக்குன்ற வழியாக வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு ஃபாஸ்டாக் வாங்கிக்கலாம். ஸோ வெதர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். உங்கள் கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க? பார்க் ப்ளஸ் வந்துட்டு ஆக்சிஸோட டைப்பில். ஓகே, ஆ ஓகே. ஸோ ஆக்சிஸோட இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வாங்கினேன். ஸோ அதோடய சார்ஜ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போகும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கீப் வாட்சிங் கைஸ். திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:30. நடுவில் வந்து அந்த இளநீர் குடித்தது அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் இங்கேருந்து மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 kilometers வரும்னு நினைக்கிறேன். 12:30 நம்ம ஒரு 2:30 நம்ம மதுரை ரீச் ஆகிடலாம். ஸோ லன்ச் வந்து மதுரையில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்மளோட ஜேர்னியை வந்துட்டு திருச்செந்தூர் நோக்கி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கீப் வாட்சிங். Thank you.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி கிட்ட போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு எடுத்து ஏற்கனவே ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து விண்மீல் தான் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எதிர்க்க இருக்க வியூ காட்டுறேன், பேர் லெவலில் இருக்கு. கன்னியாகுமரி மணப்பாடு கூடங்குளம் அது வழியா கன்னியாகுமரி போவீங்க. இந்த இடத்த நான் காட்டுறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு சவுத் கோஸ்டல் ரைட்டு நானும் நிறைய பண்ணியிருப்போம். அப்போ வந்து பைக்கில் வந்து இந்த ரூட் தான் பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம வந்து ஆலப்பி வரைக்கும் எது வந்து கோஸ்டல் நியரஸ்ட் டு த கோஸ்டலோ அந்த ரூட் நம்ம வந்து ரைட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து இங்கே திருச்செந்தூர் வழியாக நம்ம கன்னியாகுமரி போயிருப்போம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருச்செந்தூர் இங்கேருந்து. ஒரு 6 மணிக்கு ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். முன்னாடியே வந்து வேற ஒரு ஆறம் வந்து தாமிரபரணி சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து ஆக்சுவல் தாமிரபரணி ஆறு. பட் நான் திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ஹோட்டல் எஸ்ஆர் அப்படின்ற இடத்துல வந்து ரூம் எடுத்திருக்கோம். ரூம் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி திருச்செந்தூரில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ரூம் ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2600 தான். ஸோ சஹானாக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 560 ருபீஸ் கேட்டாங்க. 10 இயர்ஸ் அண்ட் அபவாக இருந்ததுன்னா அடல்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரூம் வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்டு அண்டு ஒரு சீட்டிங் ஏரியா ஒன்று இருக்குது. டிவி மோஸ்ட்லி ஃபேமிலி ட்ரிப்பில் மட்டும்தான் டிவி யூஸ் பண்ணுவோம். அண்ட் பாத்ரூமே வந்து நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகல. ஆனால் இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ற பிளான் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த விலாகில் கண்டினியூ ஆகும். ஸோ கீப் வாட்சிங். கடல் தெரியுது. இது இந்தியன் ஓஷனா இல்ல அரேபியன் சியா இல்ல பே ஆஃப் பெங்காலா எதுவுமே தெரியல.